நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். மலர்ந்திருக்கும் இந்த புதிய நாள் உங்கள் அனைவருக்கும் அமைதியும் சுபிச்சமும் நிறைந்த நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் கூட இந்த இன்றைய பத்திரிகைகள் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நல்லதையே நினைப்போம், நல்லதையே சிந்திப்போம், நல்ல எண்ணங்களோடு மற்றவர்களோடு வாழ பழகி நாமும் மகிழ்ச்சியாக இருந்து மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வாழ பழகுவோம். இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு கூட இன்றைய தினம் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நெஸ்ட் மோல்ட். நாளை புதிதாகவும் உற்சாகமாகவும் ஆரம்பிக்க நெஸ்ட் மோல்ட் மிகவும் பொருத்தமானது. இன்றைய தினம் கூட எங்களுடைய கைகளுக்கு கிடைத்திருக்கும் நான்கு பத்திரிகைகள் ஏழுநாடு, உதயன், பலம்புரித்தின குரல் ஆகியவை. இந்த உள்நாட்டு பத்திரிகைகளின் விவரங்களோடு உங்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். முதலிலே எந்தெந்த பத்திரிகைகளில் எந்தெந்த தலைப்புகள் பேசப்பட்டிருக்கின்றன என்பதை நாங்கள் பார்த்துவிடலாம். ஏழுநாடு பத்திரிகையிலே பிரதான தலைப்பு செய்தியாக இன்றைய தினம் வெளிவந்திருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பில் உள்ளோர் விவரம் வேண்டும் என்று சொல்லி தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழு போலீசாருக்கு அவசர உத்தரவு என்கின்ற செய்தி இன்றைய தினம் ஈழநாடு பத்திரிகையின் மிக பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருப்பதை அவதானிக்க முடிகிறது. அத்தோடு உதயன் பத்திரிகையை பார்க்கின்ற பொழுது எரித்த சாம்பல் மேட்டிலிருந்து ராஜபக்சர்கள் மீண்டெழுவாராம், மீள் எழுச்சி பயணம் நேற்று ஆரம்பம், மூன்றாவது தடவையாக மஹிந்தவை ஜனாதிபதியாக்குவோம் என்று சூளுரை விடுத்திருப்பதாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கின்ற பொழுது ரணிலுக்கு பலமூட்டியது பொதுஜன பெருமுனவே, மார் தட்டுகிறார் மஹிந்த என்கின்ற தலைப்பிடப்பட்ட செய்தியாக வலம்புரி பத்திரிகையிலே செய்தி இடம்பெற்றிருப்பதை காண முடிகிறது. அவ்வாறே தினக்குரல் பத்திரிகையை பார்க்கின்ற பொழுது ஜனாதிபதி ரணிலுக்கு முழுமையான ஆதரவு, பதவி விலகியபின் முதல் பொதுவெளி கூட்டத்தில் பங்கேற்று மஹிந்த கருத்து என்கின்ற செய்தியாக பிரதான தலைப்பு செய்தியாக தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. சரி, பார்க்கலாம். நேற்றைய தினம் இந்த பொதுஜன பெருமையினுடைய ஒழுங்குபடுத்தலிலே இடம்பெற்ற அந்த கூட்டத்தில் மீளெழுச்சி பயணத்தில் மஹிந்த ஆற்றிய உரை பிரதானமாக அநேகமான பத்திரிகைகளே வெளிவந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. சரி, நாங்கள் இனி ஒவ்வொரு பத்திரிகையாக நாங்கள் முன்பக்கத்தில் எந்தெந்த செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை வந்து நாங்கள் இப்பொழுது பார்த்துவிடலாம். அந்த வகையிலே ஈழநாடு பத்திரிகையை பார்க்கின்ற பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பில் உள்ளோர் விவரம் வேண்டும், தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழு போலீசாருக்கு அவசர உத்தரவு என்கின்ற செய்தியை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட தகவல்களை வெளியிடுமாறு போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இங்கு பார்க்கின்ற பொழுது குறித்த தகவல்களை எதிர்வரும் 28ஆம் தேதிக்கு முன்னர் வெளியிடுமாறு போலீசாருக்கு தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளதாக செய்தி வெளியாக இருக்கிறது. குறிப்பிட்ட காலத்துக்குள் இந்த தகவல்கள் வழங்கப்படாவிட்டால் இலங்கை போலீசார் மற்றும் தகவல் அதிகாரிக்கு எதிராக நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய தீர்மானித்துள்ளதாகவும் தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழு குறிப்பிட்டிருக்கிறது. 2019 முதல் நவம்பர் 2021 வரை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை, அவர்களின் வயது, ஆண் மற்றும் பெண்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட தகவல்களை கோரி போலீஸ் தலைமையகத்துக்கு தகவல் அறியும் கோரிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அப்போது போலீஸ் சட்டப்பிரிவின் பணிப்பாளராக கடமையாற்றிய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தர்சன் கல்லகே சட்டத்தரணி கோரியுள்ள தகவல் சம்பந்தப்பட்ட சட்டத்தின் கீழ் உள்ள தகவல் வகையுடன் தொடர்புடையது அல்ல என பதில் கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சட்டத்தரணி சுரேன் டி பெரேரா தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்திருந்தார். இந்த நிலையிலேயே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட தகவல்களை வெளியிடுமாறு போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்று சொல்லி அந்த செய்தி தெரிவிக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பில் உள்ளோர் விவரம் வேண்டும், தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழு போலீசாருக்கு அவசர உத்தரவு என்கின்ற வகையிலே அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் ஒரு செய்தி, கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் அவர்களுடைய புகைப்படத்தோடு கட்டம் கட்டப்பட்ட ஒரு செய்தியாக வெளியாகி இருக்கிறது. ஐநாவும் சர்வதேச சமூகமும் இலங்கைக்கு இனியும் கால அவகாசம் வழங்கக்கூடாது, கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் கோரிக்கை என்கின்ற செய்தியாக அது இடம்பெற்றிருக்கிறது. ஐநா தீர்மானித்துள்ள பரிந்துரைகளையும் சர்வதேசத்துக்கு இலங்கை வழங்கிய வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதற்கு ஐநாவும் பிரிட்டன், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை விடுத்து இலங்கை அரசுக்கு தொடர்ந்து கால அவகாசம் வழங்கி வந்தால் அதில் எந்த பயனும் இருக்காது.
இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசம்பந்தன் தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையின் 51வது கூட்டத் தொடரில் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட புதிய தீர்மானம் தொடர்பில் உள்நாட்டு வெளிநாட்டு தமிழ் ஊடகங்களிடம் நேற்று கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை தொடர்பான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையின் புதிய தீர்மானத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பினராகிய நாம் வரவேற்கின்றோம். நல்லிணக்கம், பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகள் சம்பந்தமாக இலங்கை அரசு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை இந்த தீர்மானம் வலியுறுத்தியுள்ளது. அதே சமயம் சாட்சியங்கள் சேகரிக்கும் பொறிமுறை அமல்படுத்தப்பட வேண்டும் எனவும் விரைவில் தீர்வு காணப்பட வேண்டும் எனவும் இந்த தீர்மானம் தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளது. இதை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நிலையில் புதிய தீர்மானத்தில் உள்ள பரிந்துரைகளையும் சர்வதேச சமூகத்திற்கு இலங்கை அரசு வழங்கிய அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையும் ஐக்கிய ராஜ்யம் அமெரிக்கா உள்ளிட்ட அதன் நாடுகளும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை விடுத்து இலங்கை அரசுக்கு தொடர்ந்து கால அவகாசம் வழங்கி வந்தால் அதில் எந்த பயனும் இல்லை. ஐக்கிய நாடுகள் சபையும் ஐக்கிய ராஜ்யம் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் இதை உணர்ந்து செயல்பட வேண்டும். மனித உரிமை மீறல்கள், போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை இலங்கை அரசும் அதன் படைகளும் எதிர்கொண்டுள்ளன. எனவே குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இவை நிறைவேற ஐநாவும் அதன் உறுப்பு நாடுகளையும் தமிழர்கள் நம்பியுள்ளார்கள் என்று கூறியிருப்பதாக அந்த செய்தி நிறைவடைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இது ஐநாவும் சர்வதேச சமூகமும் இலங்கைக்கு இனியும் கால அவகாசம் வழங்கக்கூடாது என்று சொல்லி கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்த அவர்கள் கோரிக்கையை விடுத்திருந்ததாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த செய்தியை நாம் பார்க்கலாம். சர்வதேச ஒத்துழைப்பின்றி எம்மால் முன்னேற முடியாது என்று சொல்லி ஐக்கிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டியிருப்பதாக ஒரு செய்தி இங்கு வழியாக இருப்பதை காண முடிகிறது. ஐரோப்பிய ஒன்றியம், சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளின் ஒத்துழைப்புகள் இன்றி எம்மால் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியாது. எனினும் ஜெனிவாவில் நிறைவேற்றப்பட்டுள்ள பிரேரணை சர்வதேசத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய உதவிகளில் பாதகமான தாக்கத்தை செலுத்தும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மெரிக்கார் தெரிவித்தார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், ஜெனிவாவில் மீண்டும் ஒரு பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளமை இலங்கைக்கு பாரிய தோல்வியாகும். வெவ்வேறு சட்டங்களை பயன்படுத்தி பிரஜைகள் மீது பிரயோகிக்கப்படும் அழுத்தங்களே இதற்கு காரணமாகும். மக்கள் உயிர் வாழ்வதற்கான உரிமைகள் மறுக்கப்படுகின்றமை, ஜனநாயக போராட்டங்கள் அடக்குமுறைகள் ஊடாக ஒடுக்கப்படுகின்றமை சர்வதேசத்தின் மத்தியில் இலங்கையின் மனித உரிமைகளை கேள்விக்கு உட்படுத்தியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம், சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளின் ஒத்துழைப்புகள் இன்றி எம்மால் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியாது. ஆனால் ஜெனீவாவில் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டுள்ள பிரேரணையானது இவற்றிடமிருந்து கிடைக்கப்பெறவுள்ள உதவிகளில் பாதகமான தாக்கத்தை செலுத்தும். எனவே அரசாங்கம் இந்த நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு கடன் மறுசீரமைப்பு, மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான வேலை திட்டங்கள் உள்ளிட்டவற்றை விரைவில் வெளிப்படுத்த வேண்டும். அத்தோடு ஊழல் மோசடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஜனாதிபதிக்கு சர்வதேசத்தில் வரவேற்பு காணப்பட்டால் அவர் ஏனைய நாடுகளில் அரசாங்கங்களுடன் தொடர்பு கொண்டு அதன் மூலம் எரிபொருள் இறக்குமதியை முன்னெடுக்கலாம். அவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுக்கும் போது மோசடிகளுக்கு வாய்ப்பு காணப்படாது. 19வது அரசியலமைப்பு திருத்தத்தினை மீண்டும் முழுமையாக நடைமுறைப்படுத்தினால் அதற்கு முழுமையாக ஒத்துழைப்பினை வழங்கவும். எவ்வாறு இருப்பினும் தற்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 22வது திருத்தத்தில் ஜனாதிபதியின் அதிகாரங்கள் குறைக்கப்படவில்லை. மீண்டும் ஒரு முறை தன்னால் ஜனாதிபதியாக முடியாது என்பதனால் நிறைவேற்ற அதிகாரங்கள் அனைத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி எண்ணுகிறார் என்று சொல்லி இதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அந்த செய்தி நிறைவடைந்திருப்பதை காண முடிகிறது. இது சர்வதேச ஒத்துழைப்பின்றி எம்மால் முன்னேற முடியாது என்று சொல்லி ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக மரக்கார் அவர்கள் நேற்று இடம்பெற்ற கூட்டத்திலே சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி நிறைவடைந்திருப்பதை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. பார்க்கலாம் அடுத்த செய்தியாக. வசந்த முதலிகை கொல்லப்படுவார், ஆதிவாசி தலைவருக்கு கிடைத்த கடிதம் என்கின்ற ஒரு செய்தி இங்கு இடம்பெற்றிருக்கிறது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகை கொல்லப்பட உள்ளதாக ஆதிவாசிகளின் தலைவர் ஊருவருகே வன்னில அத்துவவுக்கு பெயர் தெரியாத கடிதம் ஒன்று கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர் செயற்பாட்டாளர் வசந்த முதலிகேவுக்கு எதிரான தண்டனையை மீள் பரிசீலனை செய்யுமாறு ஊடகங்களுக்கு முன்னர் தெரிவித்த ஆதிவாசிகளின் தலைவர் உருவெருக்கே வன்னில அத்தோ கடந்த 4ஆம் தேதி குறித்த கடிதத்தை பெற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. வசந்த முதலிகேவின் சகோதரர் நேற்று ஊடகங்களுக்கு இந்த கடிதத்தை வெளிப்படுத்தியுள்ளார் என்று சொல்லி அந்த செய்தியும் இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த செய்தியாக,
எச்ஐவி பரிசோதனை நிறுத்தப்படும் நிலை என்கின்ற செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது. பரிசோதனை கருவிகள் இல்லாததால் எச்ஐவி தொற்றாளர்களை அடையாளம் காணும் பரிசோதனைகளை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை தாதியர் சங்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதன் காரணமாக நாட்டில் சமூகத்தில் இவ்வாறான நோய்கள் பரவும் அபாயம் பாரிய அளவில் காணப்படுவதாக கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அந்த சங்கம் தெரிவித்திருக்கிறது என்று சொல்லி அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என்று குறிப்பிடப்பட்ட செய்தி வெளியாக இருப்பதை காண முடிகிறது. அதனுடைய விரிவாக்கத்தை பார்க்கலாம். சப்புகஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையம் மூடப்பட்டாலும் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். தனது டுவிட்டர் பக்கத்தில் அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தில் போதுமான அளவு சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் கையிருப்பு உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மசகு எண்ணெய் வாங்குவதற்கு தேவையான அந்நிய செலாவணி கிடைக்காததால் சுத்திகரிப்பு நிலையம் நேற்று முன்தினம் முதல் மூடப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று சொல்லி அவர் அதை குறிப்பிட்டிருக்கிறார். எப்படி இருந்தாலும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருப்பதை இங்கு நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அடுத்த செய்தியாக பார்க்கலாம். ஜனாதிபதி ரணிலுக்கு தொடர்ந்தும் ஆதரவு என்று சொல்லி ஒரு செய்தி இங்கு வெளியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டை முன்னேற்றுவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொடர்ந்தும் இருக்கும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி ரணில் ஒரு சிறந்த பாதைக்கு திரும்பியுள்ளதாக தாம் நம்புவதாக களுத்துறையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த தெரிவித்திருக்கின்றார். களுத்துறையிலிருந்து ஒன்றிணைவோம் என்ற தொனிப்பொருளில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபயகுணவர்த்தன மக்கள் சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார். அங்கு மஹிந்த மேலும் தெரிவிக்கையில், இலங்கை இன்று பல சவால்களை எதிர்கொண்ட போதிலும் அந்த சவால்களை வெற்றி கொள்ளும் பலம் கட்சிக்கு உள்ளது. நாட்டு மக்களுக்கு தேவையான வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நாட்டை காப்பாற்றி வேலை திட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும். ஜனாதிபதி ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்தவர் என்பதாலேயே அப்போது அவரை திட்டினாலும் தற்போது அவர் சரியான பாதையில் செல்கிறார். ஜனாதிபதிக்கு ஆதரவளிப்பதன் மூலம் இந்த பயணத்தை தொடர ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பாடுபடுகிறது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஒட்டுமொத்தத்திலே பார்க்கின்ற பொழுது இன்றைய தினம் ஈழநாடு பத்திரிகையிலே முன்பக்கத்தில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள் இவைதான் என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். நாம் உதயன் பத்திரிகையிலே இடம்பெற்றிருக்கின்ற செய்திகளை நாம் இப்பொழுது உங்களுக்கு தருகிறோம். உதயன் பத்திரிகையிலே இடம்பெற்ற செய்திகளின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பிரதான தலைப்பு செய்தியாக இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கும் செய்தியானது, எரித்த சாம்பல் மேட்டிலிருந்து ராஜபக்சக்கள் மீண்டெழுவராம், மீள் எழுச்சி பயணம் நேற்று ஆரம்பம், மூன்றாவது தடவையாக மஹிந்தவை ஜனாதிபதியாக்குவோம் என்று சூளுரை என்ற தலைப்பிடப்பட்ட பிரதான செய்திதான் உதயன் பத்திரிகையிலே இன்றைய தினம் இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய விரிவாக்கத்தை இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். போராட்டங்களின் போது முன்னாள், அதாவது களுத்துறையில் இடம்பெற்ற இந்த மே 9 போராட்டங்களின் போது முன்னாள் அமைச்சர் ரோஹித அபயகுணவர்த்தனவின் எரிக்கப்பட்ட அலுவலகத்தில் ராஜபக்சக்களின் மஹிந்தவின் மீளெழுச்சிக்கான பயணம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பல ஆயிரக்கணக்கான மக்கள் அணிதிரண்டு மூன்றாவது தடவையாக மஹிந்தவை ஜனாதிபதியாக்கி ஆட்சி அமைப்போம் என்று கோஷம் எழுப்பினர். நெருப்பிலே போட்டாலும் மீண்டெழுந்து பறக்கும் பீனிக்ஸ் பறவை போல ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவும் ராஜபக்சக்களும் மீண்டெழுவார்கள். மஹிந்த ராஜபக்ச தலைமையில் மொட்டுக்கட்சி ஆட்சி தொடரும். தேவையான நேரங்களில் உரிய அஸ்திரங்கள் பயன்படுத்தப்படும் என்றும் கூட்டத்தில் சூளுரைக்கப்பட்டது. அத்துடன் மொட்டுக்கட்சி ஆட்சி மீது மக்கள் மத்தியில் அதிருப்தி உருவாகுவதற்கு விமல், கம்பன்பில, டலஸ் போன்ற உள்ளக சதிகாரர்களும் பிரதான பங்கை வகித்தனர் என விமர்சன கணைகள் தொடுக்கப்பட்டுள்ளதுடன், ரசாயன உரப்பாவனைக்கு தடை விதிப்பதற்கு கோத்தபாய ராஜபக்ச எடுத்த முடிவும் பின்னடைவுக்கு காரணம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டது. பொதுஜன பெரமுன கட்சியின் மக்கள் சந்திப்பொன்று ஒன்றாக எழுவோம், களுத்துறையிலிருந்து ஆரம்பிப்போம் எனும் தொனிப்பொருளின் கீழ் களுத்துறையில் உள்ள ரோஹித அபயகுணவர்த்தனின் கட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. மே 9 மக்களின் தாக்குதல்கள் வீடெறிப்பு சம்பவத்துக்கு பிறகு மொட்டுக்கட்சி முக்கியஸ்தர்கள் பொதுவெளியில் ஒரே மேடையில் சங்கமித்தது இதுவே முதன்முறையாகும். பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவும் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார். ஜான்சன் பெர்னாண்டோ, ரோஹித அபயகுணவர்த்தன, நாமல் ராஜபக்ஷ, பவித்ரா தேவி வன்னியாராச்சி, சாகரகாரியவாசம், சஞ்சீவ எதிரிமன்ன உள்ளிட்ட மொட்டுக்கட்சி எம்பிக்கள் நிகழ்வில் உரையாற்றியிருந்தார்கள். இதில் குறிப்பாக ரோஹித அபயகுணவர்த்தன, ஜான்சன் பெர்னாண்டோ, சாகர காரியவாசம் ஆகியோர் விமல், கம்மன்பில உள்ளிட்டோரை கடுமையாக சாடினர்.
சூழ்ச்சிக்காரர்கள் எனவும் முத்திரை குத்தினர். டலஸ் மீது சொற்களால் தாக்குதல் தொடுக்கப்பட்டது. நாமல் ராஜபக்சே உள்ளிட்டவர்கள் போராட்டக்காரர்கள் மீது சொற்கனைகளை தொடுத்தனர். அதே போல ரசாயன உரம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சே எடுத்திருந்த முடிவை பவித்ரா தேவி சாடினார். இனி யார் ஜனாதிபதியானாலும் தம்மையும் கட்சியையும் வழிநடத்த மஹிந்த ராஜபக்சே அவசியம் எனவும் பவித்ரா கேட்டுக்கொண்டார். மஹிந்த ராஜபக்சே மூன்றாவது முறையாக ஜனாதிபதி ஆகியிருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது எனவும் சுய விமர்சனத்துடன் தவறுகளை திருத்திக் கொண்டு பீனிக்ஸ் பறவை போல மொட்டுக்கட்சியும் ராஜபக்சக்களும் மீண்டெடுவார்கள் என எதிர்மன்ன ஜோன்சன் பெர்னாண்டோ ஆகியோர் சூழறித்தார்கள். அதேவேளை மஹிந்த ராஜபக்சே கோதபாய ராஜபக்சவின் காலை வாரவில்லை எனவும் மஹிந்த பதவி விலகியதால் தான் கோத்தாவும் வீடு செல்ல நேரிட்டது எனவும் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது என்று சொல்லி அந்த செய்தி நிறைவடைந்திருப்பதை இங்கு நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் உதயன் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்ற ஏனைய முக்கிய செய்திகளோடு உங்களை நாங்கள் இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். அதுவரையில் சிறிய இடைவேளையின் பின்னர் மீண்டும் சந்திக்கலாம். இது இன்றைய பத்திரிகைகளின் நிகழ்ச்சி. விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இது இன்றைய பத்திரிகைகளின் நிகழ்ச்சி. தொடர்ந்து நாங்கள் உதயன் பத்திரிகைகளை முன்பக்கத்தில் இடம்பெறுகின்ற ஏனைய பிரதான செய்திகளுடைய விரிவாக்கத்தை நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்த செய்தியாக வெளியாக இருக்கிறது, மஹிந்தவை மீண்டும் ஜனாதிபதி ஆக்கியிருந்தால் இந்த கதை நேர்ந்திருக்காது என்று சொல்லி இந்த மே 9ஆம் தேதி இடம்பெற்ற அந்த கூட்டத்திலே, அந்த அதாவது 9ஆம் தேதி அதாவது நேற்றைய தினம் இடம்பெற்ற அந்த கூட்டத்திலே ஜனாதிபதி ஆக்கியிருந்தால் இந்த கதை நேர்ந்திருக்காது என்று சொல்லி கண்ணீர் விட்டழுதார் ரோஹித அபயகுணவர்த்தனர் என்று சொல்லி ஒரு செய்தி இங்கே வெளியாகி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது பொதுஜன பெரமுன கட்சியின் கூட்டத்தில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் ரோஹித அபயகுணவர்த்தன ஒரு கட்டத்தில் மஹிந்த ராஜபக்ச முன்னிலையில் கண்ணீர் சிந்தி அழுது புலம்பினார் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. போராட்டக்காரர்களால் தமது அலுவலகம் எரிக்கப்பட்ட விவகாரம் குறித்து கருத்து வெளியிட்டுக் கொண்டிருக்கையிலேயே அவர் இவ்வாறு விம்மி அழுதாராம். ஒன்றாக எழுவோம், களத்துறையில் இருந்து ஆரம்பிப்போம் எனும் துணைப்பொருளின் கீழ் பெரமுன கட்சியின் கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபயகுணவர்த்தனின் களத்துறையில் உள்ள எரிக்கப்பட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது உரையாற்றிய ரோஹித அபயகுணவர்த்தன போராட்டக்காரர்களால் இந்த அலுவலகம் தீக்கிரையாக்கப்பட்டிருந்தது, 4 சுவர்களே எஞ்சியிருந்தன, அதுவும் டோசர் செய்யப்பட்டது. அதிலும் ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது, அதாவது மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது செய்த விடயங்கள் தொடர்பில் பத்திரிகைகளில் வந்த செய்திகள் ஆவணமாக தொகுக்கப்பட்டிருந்தது, அந்த ஆவணம் மட்டும் எரியவில்லையா என குறிப்பிட்டு சில வேளை இனி எரிக்கப்படும் என்பதால் அதனை மஹிந்த ராஜபக்சவிடமே ஒப்படைத்திருக்கிறேன் என ஆவணத்தை மஹிந்தவிடம் கையளித்தார் ரோஹித. அதன் பின்னர் உரையை தொடர்ந்த அவர் எனது தாயும் தெய்வாதீனமாக உயிர் தப்பினார் என குறிப்பிடுகையில் கண்ணீர் கொட்டியது. சிறிது நேரத்தின் பின்னர் தன்னை சுதாரித்துக் கொண்டு உரையை தொடர்ந்தார். என்ன மாதிரியான ஒரு பயங்கரவாத செயல் இது! மஹிந்த ராஜபக்சவின் பெற்றோரின் நினைவிடமும் அளிக்கப்பட்டது. பலி வேதனை எமக்கு உள்ளது. எனவே முட்டு கட்சியை வெற்றி நடை போட வைப்போம். மஹிந்த ராஜபக்ச மூன்றாவது முறை ஜனாதிபதியாக இருந்தால் எமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது என்றார் ரோஹித அபயகுணவர்த்தன என்கின்றவாறு அந்த செய்தியும் நிறைவடைந்திருப்பதை இங்கு நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். இந்த இலங்கைக்கு அவகாசம், எந்த ஒரு பயனும் இல்லை, ரா சம்பந்தன் கருத்து என்கின்ற செய்தி. அதாவது புதிய தீர்மானத்தில் உள்ள பரிந்துரைகளையும் சர்வதேச சமூகத்துக்கு இலங்கை அரசு வழங்கிய அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையும் பிரிட்டன் அமெரிக்கா உள்ளிட்ட அதன் நாடுகளும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை விடுத்து இலங்கை அரசுக்கு தொடர்ந்து கால அவகாசம் வழங்கி வந்தால் அதில் எந்த பயனும் இல்லை என்று சொல்லி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன் தெரிவித்திருந்தார் என்று சொல்லி அந்த செய்தி தொடர்கிறது. இது ஏற்கனவே நாம் பார்க்கப்பட்ட செய்தியாக காணப்படுவதால் அடுத்த செய்திக்கு நாம் உங்களை அழைத்துச் செல்கின்றோம். அடுத்த செய்தியாக கூட்டத்தில் வெளிநடப்பு என்கின்ற ஒரு உபதலைப்போடு, அதாவது யாழ் மாநகர சபை உறுப்பினர்களின் மாதாந்த கொடுப்பனவு நிறுத்தம் என்கின்ற கேள்விக்குறியோடு கூட்டத்தில் வெளிநடப்பு என்கின்ற வகையிலே அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய விரிவான செய்தியை இப்பொழுது பார்க்கலாம். யாழ்ப்பாணம் மாநகர சபையின் கடந்த மாத கூட்டத்தில் பங்கு பற்றி அதன் போது ஏற்பட்ட வாக்குவாதங்களின் பின்னர் வெளிநடப்பு செய்த உறுப்பினர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவை வழங்காமை குறித்து வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் உள்ளூராட்சி ஆணையாளர் ஆகியோரின் கவனத்துக்கு கொண்டு செல்வதற்கு தாம் தயாராகி வருவதாக உறுப்பினர்கள் சிலர் தெரிவித்துள்ளார்கள். மாநகர கட்டளை சட்டத்தில் கூட்டவரவு பதிவேட்டில் கையொப்பமிட்டால் கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் என்ற உள்ள நிலையில் அதற்கு மாறாக முதல்வர் வீணா மணிவண்ணன் செயல்படுகின்றார் என்று அவர்கள் முறைப்பாடு செய்துள்ளார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது.
கடந்த மாதம் 27ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு மாதாந்த கூட்டம் முதல்வர் வீணா மணிவண்ணன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது உறுப்பினர்களின் சிறப்புரிமையை மீறும் வகையில் முதல்வரும் ஆணையாளரும் ஜப்பானிய தூதரக வாகன விடயத்தில் நடந்து கொண்டமையை குறித்து அதிருப்தியை வெளியிட்ட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் நடந்த விடயம் தவறு என முதல்வரும் ஆணையாளரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தினர். எனினும் முதல்வரோ ஆணையாளரோ அது தொடர்பில் வருத்தம் தெரிவிக்காத காரணத்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இபிடிபி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகிய தேசிய கட்சி என்பவற்றின் உறுப்பினர்கள் சபையிலிருந்து வெளியேறினர். இதனால் கூட்டத்துக்கான நிறைவன் இல்லாத காரணத்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின், அதாவது மணிவண்ணன் அணியினர் உறுப்பினர்களுடன் மட்டும் கூட்டத்தை நடத்த முடியாத நிலையில் முதல்வர் கூட்டத்தை ஒத்திவைத்தார். இது தொடர்பில் முதல்வர் வீணா மணிவண்ணனிடம் கேட்டபோது கூட்டத்தில் முழுமையாக பங்கு பெற்றியவர்களுக்கு உரிய முறையில் வேதனம் வழங்கப்படும் என்றும் பதிலளித்தார் என்று சொல்லி அந்த செய்தியும் நிறைவடைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த செய்தியை பார்க்கலாம். இணைந்த வளாகமாக்க அதிகாரமில்லை, இணைந்த நடவடிக்கைக்கு நாம் தயார், துணைவேந்தர் தெரிவிப்பு என்கிற ஒரு செய்தியை பார்க்கலாம். வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தின் இணைந்த வளாகமாக்கும் உடன்படிக்கைக்கு துணைவேந்தருக்கு அதிகாரமில்லை, ஆனால் ஆய்வு மற்றும் கல்வி நடவடிக்கைகளுக்கான இணைந்த நடவடிக்கைகள் பல்கலைக்கழகத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டவை. அதற்கு நாம் எப்போதும் தயார். எமது சமூகத்துக்கும் நன்மை பயக்கும் எந்தவிதமான திட்டத்துக்கும் தயக்கம் காட்டப் போவதில்லை. இவ்வாறு யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சீனா ஸ்ரீ சத்மராஜா தெரிவித்துள்ளார். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உடன்பாடு மேற்கொள்வதில் தயக்கம் காட்டுவது தொடர்பான குற்றச்சாட்டு தொடர்பில் பல்கலைக்கழக துணைவேந்தரிடம் நேரில் கேட்டபோதே அவர் மேற்கண்டவாறு பதிலளித்தார். அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, தாங்கள் குறிப்பிட்ட உடன்படிக்கை, அதாவது இந்திய பல்கலைக்கழகம் குறிப்பிட்ட அந்த உடன்படிக்கை தொடர்பில் மின்னஞ்சல் கிடைத்தவுடன் அதனை உடனடியாக முடிவெடுத்து பதிலளிக்கும் அதிகாரம் துணைவேந்தருக்குரியது அல்ல. கல்விசார் முடிவுகளை இயற்றும் அதிகாரமுடைய மூதவையும் அதன் பரிந்துரைகளை ஆராய்ந்து இற்றைப்படுத்தும் ஆளும் அதிகாரமுள்ள பேரவையுமே இவற்றுக்கான தீர்மானத்தை இயற்ற முடியும். தவிர குறித்த விடயத்துடன் சம்பந்தப்பட்ட பீடத்தின் பீடாதிபதி குறித்த முன்மொழிவை வரவேற்று அதற்கான சாத்தியப்பாடுகள் குறித்த நிலைப்பாட்டை தூதரக அதிகாரிகளுக்கு பதிலளித்துள்ளார். தவிர இலங்கையில் உள்ள பல்கலைக்கழக கட்டமைப்பின்படி அரச நிர்வாக கட்டமைப்பில் உள்ள கல்வி அமைச்சு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினூடாக வரும் எந்த ஒரு முன்மொழிவுக்கும் நாங்கள் தயக்கம் காட்டப்போவதில்லை. அவ்வாறு வராத எந்த திட்டத்தையும் நாம் முன்னெடுக்க முடியாது. எமது சமூகத்துக்கு முறையாக கிடைக்கும் எந்த நன்மையையும் நாம் தட்டி கழிக்கவும் போவதில்லை. எந்த தூதரகமோ எந்த சேவை நோக்குடைய நிறுவனங்களோ முறையான வழிமுறைகளினூடாக தமது முன்மொழிவுகளை தந்தாலும் அவற்றை அந்தந்த துறைகளினூடாக வழக்கமான நடைமுறைகளுக்கூடாக பெற்றுக்கொள்வது வழமை. சீன தூதுவரின் புலமை பரிசில் கூட பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினூடாக 2016ஆம் ஆண்டிலிருந்து இலங்கையில் உள்ள சகல பல்கலைக்கழகங்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. இம்முறை அந்த திட்டத்துக்கு பொறுப்பானவர்களே அந்த உதவியை சீன தூதரகத்தில் பெற ஏற்பாடாக இருந்தது. தேசிய பரீட்சை கடமைகளுக்காக கொழும்பு சென்றிருந்த நான் அன்றைய தினம் அங்கு செல்லக்கூடிய நிலையில் இருந்ததால் எமது அலுவலர்களின் அழைப்பின் பேரிலேயே அவர்களுடன் சென்றேன். இதனை அரசியலாக பார்ப்பது எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டார் என்று சொல்லி அந்த செய்தியும் நிறைவடைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த செய்தியாக வல்லிபுர கோவிலின் கோவிலில் 14 பவுன் அபகரிப்பு என்கின்ற ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. நேற்று இடம்பெற்ற வல்லிபுர ஆழ்வார் தேர் திருவிழாவின் போது 14 பவுன் தங்க நகைகள் திருடப்பட்டுள்ளதாக 6 முறைப்பாடுகள் பருத்துறை போலீசாருக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. அதிகளவான பக்தர்கள் கூடியிருந்த காலை 8 மணிக்கும் 1 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்திலேயே திருடர்கள் தங்கள் கைவரிசையை காட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த செய்தியை பார்க்கலாம். நாளை விசேட வங்கி விடுமுறை என்று ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. நாளை திங்கட்கிழமை விசேட வங்கி விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நபிகள் நாயகத்தின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு நாளை விசேட வங்கி விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த ஒரு செய்தியாக, எங்களின் வழிக்கு வந்துள்ளார் ரணில் என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ஷ மகிழ்ச்சி தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி. அந்த களத்துறையில் இடம்பெற்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சரியான வழிக்கு மக்கள் பக்கம் வந்துள்ளார். எனவே அவருக்கு முழுமையான ஆதரவு வழங்கப்பட்டு இந்த பயணத்தை தொடருவோம் என்று சொல்லி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் என்று சொல்லி அந்த செய்தியில் தொடர்கிறது. நாம் இன்று பல சவால்களுக்கு முகம் கொடுத்திருந்தாலும் அவற்றை எதிர்கொள்வதற்குரிய சக்தி எம் வசம் உள்ளது. எனவே மக்களின் தேவை அறிந்து அவற்றை நிறைவேற்றுவதே எமது கடமையாக உள்ளது. அதற்கான நடவடிக்கை ஆரம்பமாகியுள்ளது. எனவே நாம் ஒன்றிணைந்து பயணிப்போம்.
ரணில் விக்ரமசிங்கவை அன்று நாம் யுஎன்பி காரன் என விமர்சித்தாலும் என்று அவர் வழிக்கு வந்துள்ளார் என்று சொல்லி அவருக்கான ஆதரவை முழுமையாக வழங்குவோம் என்று சொல்லி அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு செய்தியாக, இந்த வழிபாட்டு தலங்களுக்கு மின் கட்டணங்களில் விரைவில் சலுகை வழங்கப்பட உள்ளதாக செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதனை பார்க்கலாம். அதிகரித்துள்ள மின்சார கட்டணத்துக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் வழிபாட்டு தலங்களுக்கு 65 ரூபாவாக உள்ள மின்சார அலகு ஒன்றுக்கான கட்டணம் 32 ரூபாவாக குறைக்கப்படும் என அதன் தலைவர் ஜனகரத்நாயக தெரிவித்துள்ளார். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் மல்வத்து அஸ்கிரிய மகாநாயக தேரர்களை நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது மதத்தலங்களில் ஏற்பட்டுள்ள மின்சார கட்டண பிரச்சினைக்கு நிவாரணம் வழங்குவது குறித்து அவர் விவரித்துள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது என்கின்ற வகையிலே அந்த செய்தி நிறைவடைந்திருப்பதை நாம் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து அடுத்து இடம்பெற்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது, இந்திய பல்கலையுடன் உடன்பாட்டுக்கு தயக்கம் என்கின்ற ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிறது. அதாவது இணைந்த வளாகமாக்க அதிகாரம் இல்லை என்கின்ற செய்தியோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியாக இன்னும் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உடன்பாடு மேற்கொள்வதில் தயக்கம் காட்டுவதாக அறிய முடிகிறது. பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய இந்த முயற்சியை முன்னெடுப்பதற்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பின்னடிப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் மிக பிரபலமான முன்னோடியாக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி உலகின் பல நாடுகளில் பல்கலைக்கழகங்களுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு அங்கு இயங்கி வருகிறது. அதன் அடிப்படையில் இலங்கையிலும் 2 இடங்களில் அதனை நிறுவுவதற்கு விரும்பியிருந்தது. இந்திய அரசாங்கம் ஊடாக இலங்கை அரசாங்கத்தை அணுகியிருந்தது. இதன்போது தெற்கிலும் வடக்கிலும் ஒவ்வொரு இடங்களிலும் அமைப்பதை இந்தியா விரும்பியிருந்தது. தெற்கில் பேராதனை மற்றும் மொரட்டோ பல்கலைக்கழகங்களுடன் ஒப்பந்தத்தை மேற்கொண்டு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பல்கலைக்கழக நிறுவுமாறு இலங்கை அரசாங்கம் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்ததாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. ஆனாலும் வடக்கில் ஒன்றை அமைப்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக தெரிய வருகிறது. வடக்கில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடன் இணைந்து கிளிநொச்சி அறிவியல் நகரில் உள்ள பொறியியல் பீடத்தில் இதனை அமைப்பதற்கு இந்திய அரசாங்கம் விரும்பியிருந்தது. அதற்கு சாதகமான சமிக்ஞையோ அல்லது உரிய பதிலளிப்புகளோ யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திடமிருந்து இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் சீன தூதுவரின் புலமை பரிசில் நிதியை யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் கொழும்பில் உள்ள தூதரகத்துக்கு சென்று பெற்றுக்கொண்டார். இது பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் நிலைப்பாட்டுக்கு மாறான ஒன்றும் கூட. மேலும் சீனாவின் பல்கலைக்கழகம் ஒன்றுடன் கிளிநொச்சி அறிவியல் நகரில் உள்ள விவசாய பீடம் ஆராய்ச்சி தொடர்பான புரிந்துணர்வு உடன்படிக்கையை கைச்சாத்திட இருந்தது. மாணவர்களின் எதிர்ப்பால் அது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தாலும் அதனை நிறைவேற்றுவதற்கான தீவிரத்தை மேற்கொண்டு வருவதாக அறிய முடிகிறது. புவிசார் அரசியல் பதற்றமான சூழ்நிலையில் சீனாவுடன் நெருங்கி செயல்படுவதற்கு முற்படும் பல்கலைக்கழக நிர்வாகம் இந்தியாவுடனான உறவுக்கு சாதகமான சமிச்சையை வெளிப்படுத்தாமல் இருப்பது மேலும் குழப்பங்களுக்கு வழிவகுக்கும் என்று கூறப்படுவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய தினம் இந்த உதயன் பத்திரிகையிலே முன்பக்கத்தில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளாக அமைந்து காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஏனைய பத்திரிகைகளின் செய்திகளோடும் உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். அதுவரையில் சிறிய இடைவேளையின் பின்னர் மீண்டும் சந்திக்கலாம். இது இன்றைய பத்திரிகைகளில். சிறிய இடைவெளியின் பின்னர் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இது இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சி. தொடர்ச்சியாக நாங்கள் இப்பொழுது தினக்குரல் பத்திரிகைகளை முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்ற முக்கியமான செய்திகளோடு உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். இன்றைய தினம் பிரதான தலைப்பு செய்தியாக தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது, ஜனாதிபதி ரணிலுக்கு முழுமையான ஆதரவு, பதவி விலகிய பின் முதல் பொதுவெளி கூட்டத்தில் பங்கேற்று மகிந்த கருத்து என்கின்ற செய்தி. அவரது புகைப்படத்தோடும் பங்கு பெற்றிருந்தவர்களது புகைப்படத்தோடும் அந்த செய்தி வெளியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டை முன்னேற்றுவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எடுக்கும் முயற்சிகளுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தொடர்ந்தும் ஆதரவளிக்கும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாட்டை மீண்டும் ஒரு சிறந்த பாதையை நோக்கி நகர்த்தி வருவதாக தான் நம்புவதாக அவர் கூறினார். ஒன்றாக எழுவோம், கழுத்துறையிலிருந்து ஆரம்பிப்போம் என்கின்ற துணிப்பொருளிலே நேற்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த கூட்டத்திலே இவ்வாறு கூறப்பட்டது என்கின்ற செய்திகள் ஏனைய பத்திரிகைகளிலும் இடம்பெற்றிருப்பதை நாம் கண்டிருந்தோம். அதனை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே செய்திதான் ஜனாதிபதி ரணிலுக்கு முழுமையான ஆதரவு என்று சொல்லி பதவி விலகிய பின்னர் முதலாவதாக தனது பொதுவெளி கூட்டத்தில் பங்கு பெற்றிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தெரிவித்திருந்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. சரி, பார்க்கலாம் அடுத்த செய்தியோடு உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். அடுத்த செய்தி என்று பார்க்கின்ற பொழுது, 13 உள்ளவாறே அமுல் செய்ய வேண்டும் என்கிறது எதிர்கட்சி. திருத்தங்கள் தேவையில்லை என்கிறார் சஜித் என்கிற வகையிலே ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதாவது
13வது திருத்த சட்டத்தை உள்ளவாறே அமுல் செய்ய வேண்டும், அதில் திருத்தங்கள் தேவையில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். இலங்கையில் சிறுபான்மை இனத்தவர் என்று யாரும் இல்லை, பல்வேறு இனக்குழுக்கள் இணைந்ததே இலங்கை. எனவே நாட்டை மீண்டும் கட்டி எழுப்ப அனைவரும் ஒன்றுபட வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் கூறினார். கொழும்பில் நேற்று செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போது இவ்வாறு தெரிவித்த அவர், இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற சில சம்பவங்கள் இனங்களுக்கிடையில் குரோதத்தை தூண்டிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அதிகாரத்தை பெறுவதற்கான ஒரு உத்தியோக இன குரோதத்தை தூண்டி விட்டது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். சந்தர்ப்பவாதம் மற்றும் இனவாத அரசியல்வாதிகள் கடந்த காலங்களில் நாட்டை அதுல பாதாளத்துக்கு இட்டுச் சென்றனர் என கூறிய சஜித், இனவாதம் அடிப்படைவாதம் மற்றும் தீவிரவாதத்தை தான் வன்மையாக எதிர்ப்பதாகவும் வலியுறுத்தினார். இந்த நாட்டில் அனைத்து பிரஜைகளும் இலங்கையர்களே, நானோ அல்லது ஐக்கிய மக்கள் சக்தியோ ஒருபோதும் மக்களை அவர்களின் இனத்தின் அடிப்படையில் பிரிக்கவோ பாகுபாடு காட்டவோ இல்லை என்றும் அவர் மேலும் கூறினார். நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் சகல பிரஜைகளுக்கும் நிம்மதியாக வாழும் சுதந்திரத்தை வழங்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தினார் என்று சொல்லி அந்த செய்தி நிறைவடைந்திருப்பதை காண முடிகிறது. அதேபோல பார்ப்பமாக இருந்தால், 22க்கு எதிராக மொட்டு எம்பிக்கள் போர்க்கொடி, பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதில் சிக்கல் என்கின்ற தலைப்பிடப்பட்ட செய்தியும் இடம்பெற்றிருப்பதை காண முடிகிறது. அதாவது 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் இதனை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அரசாங்க வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயலாளர் நாயகம் சாகர காரியவாசம், எம்பிக்களான எஸ்பி திசுநாயக்க, கலாநிதி சரத் வீரசக்கர உள்ளிட்ட பலர் இதற்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்ற ஆளும் கட்சி எம்பிக்கள் கூட்டத்திலும், நீதியமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச தலைமையில் இடம்பெற்ற விளக்கம் அளிக்கும் நிகழ்விலும், உத்தேச அரசியலமைப்பு வரைவுக்கு பல எம்பிக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர். இவ்விரு கலந்துரையாடல்களிலும் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை தவிர வேறு அவரும் அரசியலமைப்பு திருத்தத்துக்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்கவில்லை என கூறப்படுகிறது. அத்துடன் 2.5 வருடங்களின் பின்னர் பாராளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரத்தை ஜனாதிபதிக்கு வழங்குவதற்கு பொதுஜன பெரமுனவு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. முதலில் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட இருந்த நிலையில் எதிர்ப்பு காரணமாக அடுத்த வாரத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் அடுத்த வாரம் விவாதம் நடத்தி நிறைவேற்றுவதும் சிக்கலாக இருக்கும் என அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்கிற வகையிலே அந்த செய்தியும் நிறைவடைந்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது, இலங்கைக்கு கடத்த தயாராக இருந்த 5000 கோடி பெறுமதியான 200 கிலோ ஹெரோயின் மீட்பு என்று சொல்லி ஒரு செய்தி இங்கு வெளியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. கைப்பற்றப்பட்ட ஹெரோயினுடன் கைப்பற்றிய அதிகாரிகளுடைய புகைப்படமும் அங்கு இடம்பெற்றிருப்பதை காண முடிகிறது. இந்தியா மற்றும் இலங்கைக்கு விற்பனை செய்ய தயார் செய்யப்பட்ட 200 கிலோ ஹெரோயினுடன் இந்தியாவின் கேரளாவிற்கு சொந்தமான கடற்பரப்பில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த போதைப் பொருள் கையிருப்பின் மதிப்பு இலங்கை ரூபா மதிப்பில் 5000 கோடிக்கும் அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய கடற்படை மற்றும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் இணைந்து இந்தியாவின் கொச்சி கடற்பகுதியில் ஹெரோயின் ஏற்றிச் சென்ற கப்பலை நேற்று கைப்பற்றியிருந்தனர். கடத்தல்காரர்கள் ஹெரோயினை கடலில் வீசி தப்பிச் செல்ல முற்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த கப்பலில் 6 ஈரானிய பிரஜைகள் தங்கியிருந்த நிலையில் 200 கிலோ ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் தயாரிக்கப்பட்டதாக நம்பப்படும் ஹெரோயின் பாகிஸ்தானில் இருந்து ஈரானுக்கு கொண்டு வரப்படும் ஈரானிய கப்பல் மூலம் கொண்டு செல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குறித்த ஹெரோயினை இலங்கைக்கு சொந்தமான மீன்பிடி கப்பலுக்கு மாற்றும் திட்டம் தீட்டப்பட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது என்று சொல்லி அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக இருக்கிறது. பார்க்கலாம், ஒன்றாக எழுவோம் என்ற கோஷத்துடன் மீண்டும் களமிறங்கிய ராஜபக்ச தரப்பினர் என்று சொல்லி ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அதேபோல மே 9 தேடி தேடி தாக்கினர் கண்ணீர் விட்ட மொட்டு கட்சி எம்பி என்கின்ற செய்தியும் பரவலாக வெளிவந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதைவிட இன்னும் ஒரு செய்தியாக, கொழும்பில் மீண்டும் போலீஸ் பதிவுகள் நிரப்பி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு செய்தி மீண்டும் வெளியாக இருக்கிறது. அதாவது மனோகணேசன் தெரிவித்திருப்பதாக செய்தி வெளியாக இருக்கிறது. அந்த செய்தியை பார்க்கலாம். கொழும்பு, வெள்ளவத்தை, பம்பலப்பட்டி உள்ளிட்ட கொழும்பு மாநகர மற்றும் மாவட்ட போலீஸ் நிலையங்களினால் வீடு வீடாக கொண்டு வரப்படுவதாக கூறப்படும் போலீஸ் பதிவு படிவங்களை நிரப்பி கொடுக்க வேண்டாம் என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோகணேசன் எம்பி தெரிவித்திருக்கின்றார்.
இதுபற்றி சட்ட ஒழுங்கு அமைச்சர் டிலான் அலஸ், பொலிஸ்மா அதிபர் விக்ரமரத்ன ஆகியோருக்கு அறிவுறுத்தியுள்ளேன். அவர்களும் இதை ஏற்றுக்கொண்டு உடன் நிறுத்துவதாக எனக்கு உறுதியளித்திருக்கின்றார்கள். ஜனாதிபதியின் பிரதம செயலாளர் சமன் இதுபற்றி பொறுப்பில் உள்ள சகலருக்கும் அறிவிப்பதாக எனக்கு உறுதியளித்துள்ளார் எனவும் அவர் கூறினார். போலீசுக்கு அல்ல, எந்த ஒரு அரசு நிறுவனத்துக்கும் தனிப்பட்ட வீட்டு தகவல்களை கொடுக்க நாம் விரும்ப மாட்டோம். கொடுத்தால் அது எங்கெங்கு போகும் என எங்களுக்கு தெரியும். மேலும் இது ஒரு போலீஸ் ராஜ்யம் அல்ல. போலீஸ் சட்டத்தில் பதிவு செய்ய இடம் இருக்கிறது, அது எனக்கு தெரியும். ஆனால் அதை விசேட அவசர காலங்களிலேயே பயன்படுத்த வேண்டும். எங்காவது சட்டத்தை மீறுபவர்கள் இருப்பார்கள் எனில் அவர்களை அடையாளம் கண்டு கைது செய்யுங்கள், விசாரியுங்கள். அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் பொதுவாக வீடு வீடாக போக வேண்டாம். இன்று போர் நடைபெறுகின்ற சட்டவிரோத ஆயுத அமைப்புகள் செயல்படுத்துகின்ற அவசர காலங்கள் அல்ல இது. போர்க்காலத்தில் நான் இங்கேதான் இருந்துள்ளேன். அந்த காலத்திலேயே இதை பொறுத்து கொள்ளாதவன் நான். இன்று இந்த சமாதான காலத்தில் இந்த போலீஸ் படிவங்களை வீடு வீடாக கொண்டு சென்று பதிவு செய்வதா? உடன் நிறுத்துங்கள் என சம்பந்தப்பட்ட அரசியல் மற்றும் நிர்வாக தரப்பினரிடம் நான் கூறியுள்ளேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு போராட்டக்காரர்களை கொழும்பில் வீடு வீடாக தேடுவதாக ஒரு போலீஸ் நிலைய அதிகாரி என்னிடம் சொன்னார். அவருக்கு நான் என்ன பதில் கூறினேன் என்பதை பகிரங்கமாக கூற முடியாது. அறக்கலையை வெள்ளவத்தை பம்பலப்பட்டியில் தேட வேண்டாம் எனவும் அவருக்கு கூறினேன். அது எங்கே தேட வேண்டும் எனவும் கூறினேன். கொழும்பில் எந்த ஒரு போலீஸ் நிலையத்திலும் இத்தகைய நடவடிக்கை தொடருமானால் அவற்றை உடன் கவனத்துக்கு கொண்டு வாருங்கள் என ஊடகங்களை கோருகிறேன். நமது மாநகர சபை உறுப்பினர்கள் மற்றும் போலீஸ் ஆணைக்குழு உறுப்பினர்கள் பரவேஸ்வரன் ஆகியோரின் கவனத்துக்கு கொண்டு வாருங்கள். நாம் உடன் நடவடிக்கை எடுப்போம். இது பற்றி போலீஸ் ஆணைக்குழு தலைவர் சந்திர பெர்னாண்டோ, கொழும்பு பிரதி போலீஸ் மா அதிபர் சந்திரகுமார, வெள்ளவத்தை பொறுப்பதிகாரி பிரசாந்த் டி சில்வா, பம்பலப்பட்டி பொறுப்பதிகாரி பத்மலால் ஆகியோருக்கும் அறிவித்துள்ளேன் என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோகணேசன் எம்பி தெரிவித்துள்ளார் என்று சொல்லி அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஏனைய செய்திகளும் வெளியாக இருக்கிறது. ஒரு சிறிய செய்தியாக, அரியாலையில் ரயில் மோதி முதியவர் பலி என்கின்ற ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணம் அரியாலையில் நேற்று காலை தொடர்ந்துடன் மோதுண்ட வயோதிபர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். கல்வியங்காடு புதிய செம்மணி வீதியைச் சேர்ந்த போல் தனஞ்சியன், 78 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார். வியாபார நோக்கமாக துவிச்சக்கர வண்டியில் அரியாலையில் ஏவி வீதியில் சென்ற இவர் பாதுகாப்பற்ற ரயில் கடவையை கடக்க முற்பட்ட போது இந்த விபத்து இடம்பெற்றது. வயோதிபருக்கு ஏற்கனவே ஒரு கண் பார்வை இல்லாமலும் காது கேட்காத நிலைமையிலும் கடவையை கடக்கும் போது விபத்து ஏற்பட்டுள்ளது என்று விசாரணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண போதனா மருத்துவமனை திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் விசாரணையை மேற்கொண்டார். சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று சொல்லி அதில் தெரிவிக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து ஒரு செய்தியாக, தடம் புரண்டது உத்தரதேவி, வடக்கு ரயில்கள் தாமதம் என்கின்ற ஒரு செய்தி. காங்கேசன் துறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த உத்தரதேவி நகரங்களுக்கு இடையிலான கடுகதை தொடர்ந்து நேற்று காலை தம்புத்தேகம மற்றும் சிரரத்கம தொடருந்து நிலையங்களுக்கு இடையில் தடம் புரண்டது. இயந்திரத்துடன் கூடிய பெட்டி ஒன்றும் மேலும் ஒரு பெட்டியும் இவ்வாறு தடம் புரண்டுள்ளது. இந்த அனர்த்தம் காரணமாக வடக்குக்கான தொடருந்து போக்குவரத்தில் தாமதம் ஏற்பட்டது. நேற்று பிற்பகல் முதல் இரவு வரை வந்து சேர வேண்டிய ரயில்கள் தாமதமாகின. இதனால் கொழும்பில் இருந்து புறப்பட்ட பயணிகள் பலர் இடைநடுவில் அந்தரித்தனர். சிலர் பேருந்துகளில் ஏறி தமது பயணத்தை தொடர்ந்தனர் என்று சொல்லி அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக செய்தி வழியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையிலே இடம்பெற்ற முன்பக்கத்தில் இடம்பெற்ற பிரதான செய்திகளாக அமைந்து காணப்படுகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். பலமுறை பத்திரிகையிலே இடம்பெற்ற பார்க்கப்படாத முக்கியமான செய்திகள் என்னென்ன இருக்கிறது என்பதை வந்து நாங்கள் இப்பொழுது பார்த்துவிடலாம். பிரதான தலைப்பு செய்தி, ரணிலுக்கு பலமூட்டியது பொதுஜன பெருமனவை, மாறுதட்டுகிறார் மஹிந்த என்று சொல்லி. அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுடன் இணைந்திருப்பதால் தற்போது நல்வழிப்படுத்தப்பட்டுள்ளார் என கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் என்று சொல்லி அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே பார்க்கப்பட்ட செய்தியாக காணப்படுகிறது. இதைவிட, பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் தகவல்களை வெளியிடுங்கள் என்று சொல்லி தகவல் அறியும் ஆணைக்குழு போலீசாருக்கு உத்தரவு வழங்கியிருக்கிறது என்ற செய்தி பார்க்கப்பட்ட செய்தி. ஐநாவில் நிறைவேறிய தீர்மானம் இலங்கை அரசுக்கு பலத்த அடி, எதிர்கட்சி கட்சித் தலைவர் சஜித் கூறியிருப்பதாகவும் செய்தி வெளியாக இருக்கிறது. அடுத்து ஒரு செய்தி வந்து, இந்த பெலாரஸை சேர்ந்தவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு என்று சொல்லி ஒரு செய்தி இங்கு வெளியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அமைதிக்கான நோபல் பரிசு பெலாரஸ் நாட்டைச் சேர்ந்தவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு செய்தி அவரது புகைப்படத்தோடும் இங்கே வெளியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ரஷ்ய போரால் பாதிக்கப்பட்ட உக்ரைன் மக்களுக்கு உதவியதற்காக பெலாரஸ் நாட்டைச் சேர்ந்த
சட்டத்தரணியின் மனித உரிமை ஆர்வலருமான அலைஸ் பெலாரைஸுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி அந்த செய்தி வெளியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. முட்டையின் விலையில் மீண்டும் திருத்தம் என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அதாவது முட்டைக்கான தற்போதைய அதிகபட்ச சில்லறை விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. அதன்படி முட்டையின் விலையில் அடுத்த வாரத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்திருக்கிறது. முட்டை உற்பத்தி செலவை ஒப்பிடும்போது அரசாங்கத்தினால் விதிக்கப்பட்டுள்ள அதிகபட்ச சில்லறை விலை நியாயமற்றது என அதன் பொருளாளர் விஜய ஆல்விஸ் தெரிவித்துள்ளார் என்று சொல்லி அந்த செய்தியும் குறிப்பிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அநேகமாக ஏனைய செய்திகள் அனைத்துமே பார்க்கப்பட்ட செய்திகளாகவே அமைந்து காணப்படுகிறது. இவைதான் இன்றைய தினம் பலமுறை, தினக்குரல், உதயன் மற்றும் ஈழநாடு ஆகிய பத்திரிகைகளில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளாக அமைந்து காணப்படுகிறது. இதுவரை தினமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த எங்களுடைய நேயர்கள் சொந்தங்கள் அனைவருக்குமே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே தொழில்நுட்ப உதவியை வழங்கியிருந்த டினோய் அவர்களோடு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும். நான் உங்கள் கேலிஸ். நன்றி நேயர்களே.